நம்ம ஏற்கனவே சொன்னது தான், நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் ஜஸ்டிஸ் டேக் போடுறதுக்கே வந்து பிறந்த ஒரு காமனர்ஸு. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன ஏதாச்சும் அநியாயம் நடந்ததுன்னா ஜஸ்டிஸ் டேக் போடுவோம், அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை மறந்துடுவோம், அதுக்கடுத்து வந்து அடுத்த ஜஸ்டிஸ் டேக் போகிறதுக்கு ரெடி ஆயிடுவோம். இதுதான் வந்து காலங்காலமாக நடக்குது சோஷியல் மீடியாவில். நான் எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டு இஷ்யூ நடந்திருக்குங்க. எந்த மீடியாவும் வந்து வாயை திறக்கலை, அதுதான் ரொம்ப கோமாக இருக்குது ஆக்சுவலாக. அதுக்காக தான் வந்து இந்த ரெண்டு இஷ்யூவை பற்றி ஷார்ட்டாக பேசலான்னு வந்திருக்கேன். ஒரு இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா, கொடைக்கானல் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வந்துட்டு ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பொண்ணு, 10 வயசு 11 வயசு தக்க ஒரு பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கு. அரசினர் பள்ளியில் தான் வந்து படிக்கிறாப்புல. ஸோ 11 மணிக்கு அப்படியே வெளியில் வந்து இன்டர்வல்காக வந்திருக்கு போல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை வந்து எரிந்த நிலையில் சடலமாக தான் பார்த்துருக்காங்க. 10 வயசு பொண்ணை வந்து யார் எரிச்சாங்கன்றது யாருக்குமே வந்து இன்னும் தெரியல. இதை வந்து மீடியா ஹைலைட் பண்ணுன்னு பார்த்தோன்னா, மீடியா இஸ் பிஸி வித் சம் அதர் திங், உலக அழகியை பற்றி பேசுகிறதுக்கு வந்து அவங்களுக்கு டைம் இருக்குது, இல்லை மோடி வந்து என்ன ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாருன்றதுக்கு ஹைலைட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்குது. ஒரு சாதாரண காமனர்ஸில் ஒரு பொண்ணு வந்து இறந்து போயிருக்கா, அதுவும் எரிந்த நிலையில், அது பேசுறதுக்கு வந்து மீடியா கிட்ட டைம் இல்லை. இன்னொன்று ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா, சரவணம்பட்டியில் வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 15 வயசு தக்க ஒரு பொண்ணை வந்து முள்புதரில் வந்துட்டு பிணமாக வந்து எடுத்திருக்காங்க. யாரு கொன்னாங்கன்றது தெரியல. இதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணுக்குன்றது நம்மளுக்கு தெரியல. அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மீடியா வந்து ரொம்ப கப்சிப்புன்னு இருக்காங்க. மீடியா வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன நியூஸ் ஐட்டமாக சைடில் ஓரத்தில் பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறது, அதேமாரி வந்து நியூஸ் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்கரில் வந்து ரன் பண்ணுறதோடு நிறுத்திக்கிட்டாங்க. அவங்களுக்கும் வந்து பெருசாக இதில் வந்து ஆதாயம் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இதை வச்சு ஏதாவது ஜாதி அரசியல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதை ஊதி பெருக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மீடியாங்கள்லாம் இருக்காங்க, எச்ச மீடியான்னு நம்ம சொல்லுவோம் ஷார்ட்டாக. ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டு கேஸுமே வந்து ஜாதி அரசியலில் வந்து எலிஜிபிள் ஆகலை போல இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு செத்தா சாகட்டுன்ற மாதிரி மீடியாவும் கம்முன்னு. ஸோ நம்மளும் வந்து எப்போதும் போல் என்ன பண்ணுவோம், சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் பண்ணுவோம், டேகு 2 நாள் பண்ணுவோம், 3ஆம் நாள் மறந்துட்டு அடுத்தது வந்து அடுத்து என்ன டேக் போடலான்றதை பார்த்துட்டு நம்ம வந்து நம்மளோட வேலையை தான் செய்ய போகிறோம். என்ன சொசைட்டின்னு தெரியல, யார் வந்தாலும் இந்தமாதிரி தான் இருந்ததுன்னா என்ன தான் பண்ணுறது.